வணக்கம் 10th ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே ஹாய். நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக போரும் அதன் பின் விளைவுகளும் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன்ல இருந்து அறிமுகம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். 1914 முதல் உலக போர் ஆரம்பிக்குது. இது எதனோட விளைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1789 சமூக செயல்பாடுகள் தொடர்ந்து மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே வந்தது. 1914 ஒரு உச்சத்தை அடைஞ்சு ஒரு மிகப்பெரிய உலக போராக நடந்திருக்கு. இந்த உலக போர் வந்து உலக வரைபடத்தை மறுபடியும் ஒரு டைம் மாற்றி வரைய வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்னடா மாற்றி வரைய வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல நாடுகளுக்கு இடையே போர் நடந்திருக்கு. பல நாடுகள் பல நாடுகளை பிடிச்சாங்க. அப்படி பிடிக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பகுதியில் எக்ஸ்டென்ஷன் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி போகிறப்ப அவங்களோட வரைபடங்களை மாற்றி வரைய வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கு. இன்னொரு விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிற்சாலைகள் அதிகமாக இருந்த அந்த காலகட்டம், அதிகமாக ஆன காலகட்டங்கள் போர்கள் அதிகமாக நடந்துகிட்டு இருந்துருக்கு. இதில் சிதறுண்டு போன நகரங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி, ஆஸ்திரியா, அதுக்கப்புறம் உதுமோனிய பேரரசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பெரிய பெரிய அரசுகள்லாம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிதறுண்டு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். 1914 முதல் உலக போரோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்ய புரட்சி நடைபெற்றதும் அப்போ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ரஷ்ய புரட்சி அப்படிங்கிறது முதல் முறையாக அப்படி ஒரு புரட்சி அப்போ தான் நடக்குது. அது தொடர்ந்து நிறைய நாடுகளில் நிறைய புரட்சிகள் நடந்திருக்கு. இந்த முதல் உலக போரோட முடிவில் பன்னாட்டு கழகம் அப்படின்னு சொல்லி பன்னாட்டு அமைதி சங்கம் ஒன்று ஏற்பாடு பண்ணாங்க. இதோட வெற்றி, இது இந்த பன்னாட்டு அமைதி கழகம் இது வந்து வெற்றி அடைஞ்சதா இல்லையா அப்படிங்கிறதா முதல் உலக போருக்கு அப்புறமான விஷயமாக இருந்திருக்கு. இந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து முதல் உலக போரில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்கள் கருத்து தரும்போது கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சொல்லலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.